ராமேஸ்வரத்தில் 55 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களையும் அவர்களுக்கு சொந்தமான 2 படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்திருப்பது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை அதிகரிக்க செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து 102 விசைப்படகுகளில் 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 14 மீனவர்களையும் 2 படகுகளையும் சிறைபிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணம் மாவட்டம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்ற இலங்கை கடற்படை அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்துலேருந்து 102 போட்டு நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுச்சு. அப்போ நம்ம எல்லையில் தான் இழுத்துக்கிட்டு இருந்த போட்டை வந்து இலங்கை அரசு வந்து இலங்கை கடற்படையை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து நிரந்தர தீர்வு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கு கொண்டு வரணும். இதுக்கு வந்து தமிழக அரசும் முக்கியமாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய போட்டை 14 மீனவர்களையும் வீட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை அரசு நேவல் வந்து 2 விசைப்படகுகளை சிறைப்பிடித்துட்டார்கள். இதுக்கு முன்தினம் வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் 8 படகுகளும் 57 ஆட்களும் சிறைப்பிடிக்கிறார்கள். இது மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக கண்டித்து அந்த 52 ஆள்களும் இந்த 14 ஆள்களும் மொத்தம் 10 விசைப்படகுகளும் உடனடியாக விடுவிக்கணும். அப்படி விடுவிக்க மறுத்துவிட்டால் காலை ஏற்ற வேலை நிறுத்தம் நாங்கள் மீண்டும் தொடருவோம். நாளை புதன்கிழமை அன்று ராமேஸ்வரம் உண்ணாவிரம் போராட்டம் நாங்கள் மீண்டும் தொடருமாறு மிக பணிநிற்கிறோம். மத்திய அரசு மாநிலத்துக்கு வலியுறுத்தி உடனடியாக விசைப்படகு ஆட்களும் உடனடியாக மீட்டு தர வேண்டும். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ஏற்கனவே ராமேஸ்வர மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் புதுக்கோட்டையிலும் மீனவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நாளை ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.